ఉపవీతినమూర్ధ్వం రవంతం త్రజగత్పుణ్యఫలం త్రదండహస్తం శరణాగత సార్థవాహమీడే శిఖయా శేఖరిణం పతిం యతైనా అస్మత్ పరంపరాజీ నమః. இது வரைக்கும் ரெண்டு அதிகரணம் சேர்ச்சு. முதல் அதிகரணத்துல இந்த சரீரம் இருக்கே, ஸ்தூல சரீரம் போனாலும் கூட சூக்ம சரீரத்தோட தான் இவன் போயிட்டு திரும்பி வர்ற பார்த்தீங்கன்னா சூக்ம சரீரம் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால இந்த பிராகிருத சரீரமானது விடவே விடாது நம்மள, அதனால அதுல வைராக்கியம் ஆகணும் அப்படின்னு சாதிச்ச. ரெண்டாவது கிருதார்த்திய அதிகரணம் சேர்ச்சு. அதுல சொல்லச்ச இங்கிருந்து போய் சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டா கூட திரும்பி வரும்பொழுது மீதி கர்மாக்கள்லாம் இருக்கு, சஞ்சித கர்மாக்கள் பிராரப்த கர்மாக்கள்லாம் இருக்கும், அனுபவிக்க வேண்டிய கர்மாக்கள் இருக்குது. அந்த கர்மாக்களோட தூக்கிட்டு அது ஒரு பாவம், அது சுமந்துட்டுதான் பகவானா வந்து திருப்பி இந்த லோகத்துல பிறந்து அதெல்லாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறது. அதனாலயே நமக்கு வைராக்கியம் வரணும் அப்படின்னு ஒண்ணு சாதிச்ச. இப்போ இந்த பஞ்சாகி வித்தியிலே ஒரு கேள்வி ஒண்ணு வந்தது, அஞ்சு கேள்வி கேட்கிறார் பிரவாகரன் ஸ்வேத கேதுவை. அதாவது மூணாவது கேள்வி என்னன்னாக்க, யாரால இந்த சொர்க்கலோகமானது அடையப்படுவதில்லை அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில்னா வச்சு அந்த பதில வச்சுட்டு இப்ப மூணாவது விகிரணம் வருது. என்ன அப்படின்னா, பெருமாள் வந்து கீதையில சொல்ல சே ரெண்டாவது அத்தியாயத்துல ஒரு அபூர்வ விஷயம் சொல்றேன். பொதுவா லோகத்துல எல்லாரும் பரமை காந்திகளா இருக்கணும், மோட்சத்தையே விரும்பணும், மோட்சத்தையே விரும்பவன் அது கூட எனக்கு மோட்சத்துல கூட உன்னுடைய அதீனம் அது அப்படின்னு அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் ததா நமம அப்படின்னு அகம் மத்ரக்ஷண பரம் மத்ரக்ஷண பலம் இந்த மூணுமே எந்த இல்லை, சுரூபத்தியாகம் அந்த மாதிரி பல பரத்தியாகம் பலத்தியாகம் எல்லாத்தையும் பண்ணிடணும், எனக்கு எதுவும் இல்லாம இருக்கணும், இதுதானே பரமை காந்தி ரட்சணம். ஆனாலும் கூட பெருமாள் திரைகுண்ய விஷயாரேதா அப்படின்லாம் சொல்லி ஒரு விஷயம் சாதிக்கிறார். என்ன அப்படின்னாக்கா, யாகாதிகள் எல்லாம் கூட பண்ணட்டுமே, ஒருத்தன் சொர்க்கம் ஒன்று பண்றானா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சாதிக்கிறார். ஏன் அத மாதிரி சாதிக்கணும் அப்படின்னா, எம்பெருமானார் சாதிக்கிற அவன் வந்து ராஜச பிரகிருதியாவோ தாமச பிரகிருதியாவோ இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுவான், தப்பு தப்பான காரியங்கள் எல்லாம் பண்ணுவான், அல்பமான சுத்திரமான விஷயங்கள்லாம் உண்டா புந்துருவான். அதெல்லாம் பண்ணினான்னாக்க அவனுக்கு இன்னும் கடோரமான தண்டனை எல்லாம் கிடைக்கும். அதை காட்டணும் ஆரம்பத்துல சொர்க்கத்துக்கோசனை யாகம் பண்ணிட்டோம், கோபம் பண்ணிட்டோம், தானம் பண்ணிட்டோம், புண்ணிய கர்மாக்களை பண்ணி நாங்க சொர்க்கத்தை போய் அனுபவிக்கட்டும். இதெல்லாம் எதுக்குனாக்க, படிப்படியா உனக்கு மனசு மாறணும், படிப்படியா மனசு மாறும். இது மாதிரி வைதிக கர்மாதான், யாகாரிகள்லாம் வைதிக கர்மாதானே, என்ன பழத்துக்கோசரம் பண்ற கர்மம். அதனால ஐஸ்வர்யார்த்தி மாதிரி கைவல்யார்த்தி மாதிரி இவன் இந்த மாதிரி கர்மாக்களை பண்ணோம், அந்த மாதிரி பண்ணினானாக்க கொஞ்ச நாள் அதை அனுபவிக்கட்டும், அதன் பேர் அவனுக்கே அதுல அழுப்பு வந்துடும், என்னத்துக்கு இதெல்லாம் நாம பண்றோம், இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு அழுப்பு வந்து அவன் இதுல பிரவர்த்திப்பான் மோட்சத்துக்கு. அதனால இதெல்லாம் படிப்படியா வரட்டமே அப்படின்ற மாதிரி சாதிச்சிருக்க ரெண்டாவது அத்தியாயத்துல கீதையில அது எம்பிரமானாரும் அதை விவரிக்கிறார். ஆகையினால நமக்கு வந்து முதல் முமுக்ஷுவா இருந்து மோக்ஷமே வேணும், பெருமாள் அடையிறதுதான் நமக்கு சுரூபம், திரும்பி இங்க வரவே கூடாது அப்படின்னா நமக்கு இருக்கணும், அப்படிப்பட்ட பக்தி இருந்து நாம பிரவர்த்திக்கணும், இது நம்ம சுரூபம். ஆனா அதுல ஈடுபாடு இல்லாம சம்சாரிகளாவே சில பேர் இருக்காள் வேண்டியோ அவன்லாம் என்ன பண்ற அப்படின்னாக்க, இத பண்ற இதெல்லாம் எதுக்கு, இந்த மாதிரி இந்த சுகத்தெல்லாம் அனுபவிக்கலாமே, சொர்க்கம் இந்த மாதிரி வேதம் தானே சொல்றது, நாங்க என்னவோ புதுசா கல்பிக்கல, வேதம் சொன்னதை பண்றவன் அப்படின்னு போறா. அதனால இவாள்லாம் முமுக்ஷுக்கள், அது முமுக்ஷுக்கள் நம்ம எல்லாம் பிரபன்னா முமுக்ஷுக்கள் நம்ம எல்லாரும் இவாள்லாம் முமுக்ஷுக்கள்,
புபுக்ஷுக்கள், அரே எப்ப புபுக்ஷுக்கள், இந்த புபுக்ஷுக்கள் இருக்கிறவன் என்ன பண்ணுவ அப்படின்னு இத மாதிரி பலத்தை அனுபவிக்கிறதுல ஆசைப்படுற ஐகம் ஆமுஷ்மிகமான வேத சித்தமான பலன்களை அனுபவிக்க ஆசைப்படுறான். இது ரெண்டாவது வகைரம். ஆனா இந்த மாதிரி வேதத்துல பண்ணப்பட சொல்லப்படாது, வேதத்துல சொல்லப்படாது அதெல்லாம் பண்ணுவா. வேதத்துல சொல்றத பண்ண மாட்ட, வேதத்துல சொல்லப்பட்டத அனுஷ்டிக்க மாட்ட, வேதத்துல சொல்லப்படாதத அனுஷ்டிப்பான். அகத்தியான கரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் சமே அப்படின்னு சுவாமி தன்னை சாதிச்சுக்கிறார். ஞான வீராக்கிய பூஷணமா எழுந்துள்ள சுவாமி ஜெயசிகன் தன்னை பத்தி எப்படி சாதிக்கிறார், அவர் தன்னை சாதிக்கல நாம அனுசந்தானம் பண்ணணும் அது மாதிரி சாதிச்ச. ஆகையினால் அகத்தியான கரணம் பண்ண கூடாதத பண்றது, கிருத்தியான பஜனம் பண்ண வேண்டியதை விட்டுடுறது, இப்படி எல்லாம் நாம இருக்க முடியும், அது கூடாது, அந்த இது கூடவே கூடாது. ஆக இப்ப என்னாச்சு, முமுக்ஷுக்கள் நாம் எல்லாரும், அப்புறம் புபுக்ஷுக்கள் சொர்க்காதி பலத்தை அனுபவிச்சிருப்பா. அதுக்கு அவள் இஷ்டாதிகாரிகள்னு பேர், இஷ்டம்னா ஏற்கனவே பார்த்துருப்போம், இஷ்டம்னாக்க யாகம் அதெல்லாம், பூர்த்தம் அப்படின்னாக்கா குலம் வெட்டுறதுன்னா நல்ல புண்ணிய காரியங்களை பண்றது, இந்த மாதிரி பண்ற வாழ்க்கைலாம் பித்ர மார்க்கம் தூம மார்க்கத்துல போறது. அதே மூக்ஷுக்களுக்கெல்லாம் தேவயானம் அர்த்திராதி மார்க்கம் அதுல போறது அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டு. ஆனால் இந்த அனிஷ்டாதிகாரிகள் இருக்கா பாருங்க, அவ வந்து பாஷகாரே சாதிக்கிறார், என்ன சாதிக்கிறார்னாக்க யாரு வேதத்துல சொல்லப்பட்டதை பண்ண மாட்டார், வேதத்துல சொல்லப்படாத பண்ணுவா. இவாளுக்கு என்ன கதி, இவாளுக்குலாம் என்ன கத்தினாக்க இவாளெல்லாம் எங்கேயும் போக முடியாது, திரும்ப திரும்ப இங்கேயே உழணுப்பா, இங்கே என்ன பூமியில இல்ல எல்லாம் நரகங்கள்ல தான் உழணுன்னு இருப்பாப்பா, அதுலயே சுத்தி 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 வந்துட்டு இருப்பா, இவாளுக்கு நல்ல கதியே வராது. இப்படிப்பட்டவாளுக்கெல்லாம் சொர்க்கலோக பிராப்தி வருமா, வரவே வராது அப்படின்னு சித்தாந்தம். அவள் கூட வரலாம் அப்படின்னு போற பட்சம், அவளுக்கு வரவே வராது அப்படின்னு சித்தாந்தம். அத இந்த அதிகரணத்துல சாதிக்க போற, இப்படி வராது அப்படின்னு சொன்னா என்ன ஒண்ணாக்க இன்னும் வைராக்கிய நமக்கு வரணும். இந்த மாதிரி நரகத்திலேயே மாட்டிண்டு ரொம்ப கடுமையான சிக்ஷைகள் தண்டனைகள் அதனால அனுபவிக்கிறது சாதாரணமா, ரௌதவம் ரௌரவம் அப்புண்ணிய நிலையம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் அற்புத லோகம் அப்படின்னு பேரு, இந்த லோகங்களுக்கு எல்லாம் நரக லோகங்கள் ஏழு பேரு, ரொம்ப 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 கடோரமான சிக்ஷையா இருக்கும், அந்த சிக்ஷையில மாட்டிக்க கூடாது. அந்த மாட்டின்டாக்கா திரும்ப திரும்ப நாம வந்து இதையே அனுபவிக்கும்படியா ஆயிடும், தப்பதான் நம்ம பண்ணுவோம், திரும்ப திரும்ப பாபத்திலேயே மாட்டிப்போம், அதிலிருந்து வைராகிய நமக்கு வரணும். இதுல நமக்கு வரக்கூடாது இந்த சம்பந்தம், இந்த சம்பந்தமே நமக்கு வரக்கூடாது. ஏன்னா சொர்க்கத்தில் கூட போக ஆசைப்படணும், அது ரஜோகுணம் உண்டிதான், அதே நரகத்துல போறதுன்றது தமோ குணத்தினுடைய காரியம்னுட்டு பெருமாள் சாதிக்கிற பதினெட்டாம் வித்தியாசி. அதனால தமோ குண காரியம் இன்னைக்குமே வரக்கூடாது, ரஜோகுண காரியம் வந்ததுன்னா கூட இந்த கோபிஷ்டாலா இருக்கா பாருங்க, கோபக்காரெல்லாம் அப்பப்ப மனசுல மாத்திட்டு நீங்க மாதாமன் சாதிப்பார், கோழியானந்த சுவாமி க்ஷணகோபிஷ்டர், நான் பெரிய சுவாமி க்ஷணகோபிஷ்டர், அந்த க்ஷணத்துல ஒரு கோபம், அது என்ன கோபம்னா கோபம்னு அர்த்தம் இல்ல, சிக்ஷை பண்றதுன்னு அர்த்தம், சிஷ்யால சிக்ஷை பண்றது, சிஷ்யால் தப்பு பண்ணினாக்க அவர்கிட்ட போய் நம்ம கொஞ்சம் இருக்க முடியுமா, ஐயா வித்த சுவாமி அதே மாதிரிதான், காலக்ஷேபம் பண்ற சமயத்துல அவ கொஞ்சம் காலை மடக்கி உட்காந்துட்டோம், காலை கொஞ்சம் மாத்தி உட்காந்துட்டோம், பட்டாய விட்டுட்டோம், அந்த மாதிரி சமயத்துலாம் சுவாமி காலக்ஷேபம் வேணாம் போட்டு, அந்த மாதிரி சிக்ஷைகள்லாம் இருக்கவே தான் காலக்ஷேபம் பூர்த்தியா பண்ண முடியும். ஆகையினால இந்த கோபம்ன்றது சாதாரண விஷயம்,
தமோ குணம் இருக்கு பாருங்கோ, அந்த தமோ குணம் ரொம்ப விபரீதமா இருக்கும், திருச்சமுகமா இருக்கும். சதயம் தூர்தரகம், சிரிச்சு முகம் எப்பொழுதும் அந்தகாசமா இருப்ப. அந்த மாதிரி இருக்க இருக்க பேசுவா, மனசுக்குள்ள பயங்கர கெட்ட எண்ணங்கள் இருக்கும். இந்த மூணு இருந்ததுன்னா அவகிட்ட பேசவே கூடாது, விலகி போக வேண்டும். அவனா நம்மள என்ன பண்ணுவான்னு தெரியாது. அதனால கிருதயம் தூர்த்த லட்சணம் அப்படின்ட்டு சொல்வார். ஆகையினால அந்த தமோ குணம்ன்றது நம்மள ரொம்ப மழுங்கடிச்சிடும், ஞானமே நமக்கு போயிடும், நாம தப்புதான் பண்ணிட்டு இருப்போம். ஆகையினால அது கூடாது அப்படின்னு கிரமம் சாதிக்கிற கீதை. ஆகையினால இந்த தமோ குணத்தினாலதான் இந்த மாதிரி கஷ்டங்கள் வருது. ரஜோ குணத்தினால வந்ததை கூட கொஞ்சம் கொஞ்சம் மாத்திர பிடிக்கும், தமோ குணத்தினால வந்து மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஆகவே அதுல வைராகியம் வரணும்னாக்க இந்த அதிகரணத்தினால சொல்லப்படுறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சொர்க்கமும் போக, சொர்க்கம் போகவே முடியாது, சொர்க்கமே போக முடியாது, மோட்ச வாழ்க்கை வழியே கிடையாது. மோட்சத்துக்கே வழி இல்லைன்னா திரும்ப 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 நரகாலோ நரகாவாஸ்தியம் நரகாலோகத்திலேயே ஒழுங்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாக்க அது யாருக்கு பிடிக்கும், எவ்வளவு கஷ்டம். நம்மளே ஜீவனத்துல சொல்றோம் நரக்க வேதனை அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்கே ஏதோ சில கஷ்டம் வந்ததுன்னா நரக்க வேதனையா இருக்கு, அதனால எவ்வளவு நமக்கு கஷ்டம் வருது. அதுவே எவ்வளவு கஷ்டம்னாக்க நிஜமாவே நரகலோகத்துல போய் மாட்டினோடனே எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த வைராக்கியம் வரணுன்றது போதும் இந்த அதிகாரம் வருது. இதுல இங்கே இருந்து போறவாழ்லாக்காலே எல்லாருக்குமே சந்திரன் அடைகிறதுக்கு உண்டா? சந்திரன் அப்படின்னா சொர்க்கம்னு வியாக்கியானம் பண்றதுக்க இதுல பண்றக்க அதிகம் சார் வியாக்கியானத்து சொர்க்கமே வியாக்கியானம் பண்றக்க, அல்லது சந்திரனை அடைத்து சொர்க்கத்தை அடையிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்றக்க. எப்படி வாங்கினா இருக்கட்டும், அவருக்கு சொர்க்கலோகத்தை உண்டா, சந்திரனை அடைந்து சொர்க்கத்தை அடைவது அப்படிங்கிறது உண்டா அப்படின்னு இங்க சந்தேகம் வருது. உண்டா இல்லையா பூர்ண பக்ஷி அவாளு கூட உண்டு அப்படின்னு சொல்லணும். சித்தாந்தியோ சூத்திரகாரரோ அது கிடையாது அப்படின்னு சாதிக்கிறார். ஏன் உண்டு பூர்ண பக்ஷி சொல்லணும், அம்பாட்டி கஷ்டத்தை சொல்ல முடியுமா பூர்ண பக்ஷி அப்படின்னு கேட்டாக்க அதற்கு சமாதானம் சாதிக்கிற அங்க வாக்கியம் இருக்கு. என்ன வாக்கியம்னா, ஏவைகேசாஸ்மா லோகா பிரயந்தி தே சர்வே சந்திரமசனேவ கச்சந்தி அப்படின்னு சர்வே அப்படின்னு இருக்கு, அனைவரும் அப்படின்னு இருக்குது. அனைவரும் சர்வசப்தம் அங்க படிக்கப்பட்டது. இந்த லோகத்துல யாராரு ஏந்து கிளம்புறாளோ, யாராரு ஏந்து கிளம்புறாளோ சந்திரமசமேவ தே சர்வே கச்சந்தி, அந்த அனைவரும் சந்திரனையே அடைகிறார்கள் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. இங்க வந்து முக்ஷு புபுக்ஷு அல்லது நரகலோகத்துல இருக்கிறவா அப்படின்னா பிரிச்சே சொல்ல, பிரிச்சு சொல்லாம இந்த வாக்கியம் நம்ம சொல்லிட்டு போயிடுச்சு. இப்படி சொன்னதுனால எல்லாருமே சந்தானம் அடைகிறா, சந்தானத்திலே எல்லாம் சொர்க்கத்தை அடைகிறா, அதனால எல்லாருக்குமே உண்டு அப்படின்னு பூர்வபக்ஷம் வந்துடுறது. அப்ப உடனே ஒரு கேள்வி வரும், அப்படி எல்லாருக்குமே சதாப்தி சொர்க்கம் அப்படின்னு சொன்னாங்க, அப்போ சொர்க்கத்துக்கு போகிற யாகம் பண்றவங்க சில பேர் யாகமே பண்றதில்லை, அப்ப ரெண்டு பேருக்கு என்ன பேரம், ரெண்டு பேருக்கு என்ன பேரம், அப்புறம் நம்ம பண்ணாமலே போறோம், இன்னொருத்தர் கஷ்டப்பட்டு யாகம் பண்ணிட்டு போறோம், இந்த ரெண்டு பேருக்கும் என்ன பேரம் அது தெரியலையே. இந்த ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போறானாக்கா யாகம் பண்ணாமலே ஒருத்தன் போறான், யாகம் பண்ணிட்டு அவன் போறான், அப்ப ரெண்டு பேருக்கு என்ன பேரம் அப்படின்னு கேட்டா அதுக்கும் சொல்ற, இது எப்படின்னாக்க யமசாசனத்துக்கு அடங்கி இருந்துட்டு அதன் பிறகு சொர்க்கத்தை அடையிறதுன்றது ஒண்ணு, யமசாசனத்துக்கு இல்லாம நேர சொர்க்கத்துக்கு போறது இன்னொன்று. யாகாதிகாரம் அனுஷ்டிக்கிறவா நேர சொர்க்கத்துக்கு போயிடுறா, அதே யாகங்களை அனுஷ்டிக்காதவா நரகலோகத்துல இருந்துட்டு யமனுடைய சாசனத்துக்கு அடங்கிட்டு யமன் என்னென்ன தண்டனை கொடுக்கணும் அதெல்லாத்தையும் அனுபவிச்சுட்டோ அதன் பிறகு போறா
இப்படி போறதுனால அவளுக்கு விரோதம் இல்லை. யாகத்தை அனுஷ்டிக்கிறவன் நேர சொர்க்கத்தை அடைஞ்சிடுறான், யாகத்தை அனுஷ்டிக்காதவன் யமனுக்கு அடங்கி அந்த யமலோக வேதனைகள் எல்லாம் அனுபவிச்சுட்டு அதன் பிறகுதான் அவன் போறான். ஆகவே இது விரோதம் இல்லை அப்படின்ட்டு அத சொல்றான். இன்னொன்னு அவனே சொல்றான் யமன் இதுக்கு, நானே என்னுடைய சாதனத்துக்குதான் இருக்கா கடோபரிஷத்துல நச்சிகேத சொல்லச்ச, யாராவது இந்த மாதிரி நாஸ்திகாலாக மோட்சத்தெல்லாம் ஒத்துக்காதவள்ள இருக்காளும் இவன் அத்தனை பேரும் என் சாசனத்துக்கே வந்துடுறான், எனக்குதான் வந்து எல்லாரும் அல்லாடுவா சட்டத்தை அனுபவிப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி எல்லாம் சொல்றதுனால அவளுக்கு யமனுடைய வேறு யமன் யமனுடைய நியமங்கள்லாம் இருக்கு, அவன் அதிகாரத்துக்கேதான் மாட்டிட்டு இருப்பாவா, அதெல்லாம் அனுபவிச்சுதான் அவ போறான்னு சொல்றது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள், ஏன்னா ஏழு லோகம்லாம் இருக்கு, எப்படி நம்ம மேல் லோகங்கள்லாம் ஓம் பூஹு ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மகஹ ஓம் ஜனஹம் ஓம் தபஹ ஓம் சத்தியம் அப்படின்னு ஏழு லோகம் நம்ம சொல்றோம் இல்லையோ, இந்த மாதிரி கீழே வந்து பாதாள லோகங்கள்லாம் ஏழு நரக லோகங்கள் இருக்குது, இதெல்லாம் ஸ்மிருதிகள் தான் படிக்கப்பட்டிருக்கு. ஆகையினால இவ அத்தனை பேருக்குமே அதாவது யாக அனுஷ்டிக்காதவா, அவ அத்தனை பேருக்கும் யமசாசனத்துக்கு கீழே இருந்துட்டு அதன் பிறகு சொர்க்கலோகத்துக்கு போயிடுவா அப்படின்னு பொருட்டப்பட்டோம். சித்தாந்தமும் அது மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னாக்க அங்க கேள்வி, அவன் கேள்வி வந்து என்னென்ன கேள்வி கேட்டார் பிரவாகனன், அஞ்சு கேள்வி கேட்கச்ச இந்த தேவயானத்துக்கே அர்ச்சிராஜ்மான தேவயானத்துக்கும் சித்திரயானத்துக்கும் வேதம் தெரியுமா அவனுக்கு ஒரு கேள்வி. அதே மாதிரியாக யார் இந்த ரோகத்தை அடைவதே இல்லை அப்படின்னு இன்னொரு கேள்வி. அந்த ரெண்டு கேள்வி சமாதானம் சொல்லணும் இல்லையோ, அந்த ரெண்டு கேள்வியில தேவயானம் போறவாளுக்கு அத்தியாதி மார்க்கம் அத சொல்றது இதே உபநிஷத்து. அந்த மாதிரி இஷ்டாதிகாரிகள் இருக்காளே யாகாதிகள் அனுஷ்டிக்கிறவா அவளுக்கு தூமாதி மார்க்கத்தை சொல்றது. எப்படி அர்ச்சிராதி மார்க்கத்தை முமுக்ஷுக்களுக்கும், முமுக்ஷுக்களுக்கு இந்த மார்க்கத்தை தூமாதி மார்க்கத்தையும் இந்த உபநிஷத்தை காமிச்சு கொடுக்கறது உபதேசிக்கிறது. அதனால ரெண்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாக்கியம் இருக்கு. அது என்ன இருக்கு அப்படின்னாக்கா இந்த வழியா யார் இந்த ரெண்டு வழியினால யார் போகமாட்டாளோ, இந்த ரெண்டு வழியினால யார் போகமாட்டாளோ அவன் என்ன பண்ணுவா தெரியுமோ, இவன் வந்து இங்கேயே மாட்டின் முடிப்பா, இங்கேயே மாட்டின் முடிப்பா. எப்படி மாட்டின் முடிப்பாருனாக்க அப்படின்னு கேள்வி. சம்பூரியதே யாராலும் புரிச்சு பண்ணப்படுறதில்லை, யாராலும் அடையப்படுவதில்லை அப்படின்னு கேட்டு அவரே பற்றி சொல்ற. அதைதையோகோ பதோகோ ந கதரேன, ரெண்டு பதம்னா மார்க்கம், ரெண்டு மார்க்கத்தினால யார் போகமாட்டாளோ, தானியமானி க்ஷுத்ராணி க்ஷுத்ரங்கள் சுத்திர ஜந்துக்களா இருப்பாவா, என்ன ரொம்ப நீயமான ஜந்துக்கள் அல்ப ஜந்துக்களா இருப்பா. அசகிரதாவத்தி திருப்பி 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 அவளுக்கு சிறப்பு. இப்ப நம்மளாம் உட்காந்து சதாயமே புருஷாக அப்படின்னு சொல்லணும், நமக்கு எல்லாம் 100 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும், அந்த மாதிரி அதுகளுக்கு எல்லாம் கிடையாது. பார்த்த உடனேயே ஒரு கொசு பிறக்கிறது, சின்ன சின்ன கிருமிகள் எறும்புகள் எத்தனை பாசம் இருக்கும், இவைகள்லாம் என்ன பண்றது உடனே 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 பிறக்கிறது இறந்து போறது, இறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு மாறிண்டே இருக்கு. பவந்தி பிறக்கிறது அந்த மாதிரி இறக்கிறது இந்த மாதிரியாவே இருக்கிறது. என்ன இவாதான் மூன்றாவது ஸ்தானம்னு பிரிச்சு சொல்ற, ஏத பிரதீயம் ஸ்தானம் தேனாதோ லோகோ நசம் போரியதே. இவாறாலதான் இந்த சொர்க்கலோகம் இருக்கே அது வந்து அடையப்படுறதில்லை அப்படின்னுட்டு பிரவாகனன் வந்து உபதேசிக்கிறார். ஆக மூணு விதமான
ஜீவராசிகளை பிரிச்சுட்டார். ஒன்னு முமுட்சுக்கள், இன்னொன்னு முமுட்சுக்கள், மூணாவது க்ஷுத்ர ஜந்துக்கள். இந்த க்ஷுத்ர ஜந்துக்கள் எல்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்க, இந்த மாதிரி பாவத்தையே பண்ணிட்டு நித்தியப்படி எதுவும் அதுக்கு ஒன்றும் தெரியாது, சாத்தமா இன்னொன்று உபதிரவம் பண்ணுமா, உடனே உடனே மரணத்தை அடைஞ்சுமா, திருப்பி திருப்பி பிறக்கிறது திருப்பி போகுது, திருப்பி பிறக்கிறது போகுது, இதுதான் அதுகளுக்கு. இந்த மாதிரி இருக்கிறவாளால சொர்க்கத்தை அடைய முடியாது. சரி, தே சர்வே சந்திரமசன் கச்சி அப்படின்னு இருக்கு, தே சர்வேன்னு இருக்கு, இந்த சர்வசப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை சங்கோஜம் பண்ணிக்கணும். யாராரு இஷ்டாதிகாரிகளா இருக்காளோ அவன் அத்தனை பேரும் சந்திரன் அடைகிறா அப்படின்னு தான் அர்த்தம். இது வந்து சரஸ்ல ஒரு வாட்டி விசாரம் உண்டு. பகவானுக்கு சர்வரக்ஷகன் அப்படின்னு பேர். சர்வரக்ஷகன் அப்படின்னு சொல்லிட்டாக்க எல்லாரையும் பகவான் ரட்சிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். எல்லாரையும் ரட்சிக்கிறார்னாக்க அப்ப என்ன பண்ணணும்னா, யாருமே உபாயத்தை ரட்சிக்க வேண்டாம், பகவான் தான் ரட்சிக்கிறானே, சாத்திக்கவே வேண்டாம் அப்படின்னு ஆயிடும். அதனால அப்ப எதுக்கு உபாயத்தை ரட்சிக்கணும்னு கேள்வி கேட்டார். அதற்கு பதில் சமாதானம் சாதிச்சார் சர்வரட்சகன்னா சர்வசப்தத்துக்கு சங்கோஜம் பண்ணணும். யாராரு பெருமாளை சேவிக்கிறாளோ அவன் அத்தனை பேரும் ரட்சிக்கிறவன் பெருமாள் அப்படின்னு அர்த்தம். இல்லாத போனாக்க அவ்யவஸ்தியா போயிடும். தப்பு பண்ணாலும் ரட்சிப்பான், நல்லது பண்ணாலும் ரட்சிப்பான், அவன் தப்பே அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு. அதனாலதான் குன்றனைய குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அது என்ன அர்த்தம், தோஷ பராமுகம் அர்த்தம், குற்றத்தையே குணம் ஆத்துக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. தேசியம் திருவுள்ள அதுதான், நம்ம பண்ற தப்பையே அது நமக்கு வசந்தது அப்படின்னு தரமான தோஷ போக்கியத்துன்னு சொல்ற அது கிடையாது. கிடையாது பக்த தோஷே சுவதரிசனம் அப்படின்னு வரும். பக்த தோஷங்களை பார்க்கறது இல்லை, பராமுகனா இருக்குது. ஒரு குழந்தை தப்பு பண்ணிட்டுனாக்கா அந்த குழந்தைய போய் நம்ம அச்சுட மாட்டோம், அந்த குழந்தை தப்பு பார்க்காத அது விளையாடுறது முடியாது ரசிச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல அத மாதிரி சர்வசப்தத்துக்கு சங்கோச்சம் பண்ணணும். அதனால தோஷங்கள் பண்ணினாக்கா சிக்ஷிக்மா பெறுவான், இல்லைன்னா அவனுக்கு வந்து தண்டரத்தோட போயிடும், தண்டரத்தம் ஒத்துட்டு இருக்குமே. அதனால அதுல ரெண்டு பேரும் பிரிச்சுட்டு இருக்காளாம், சிவனும் திராட்சி. நீ தண்டரத்தனா நீ பாத்துக்கோ, நான் வந்து அவளை தோஷங்களை பாதுகாம அவளை ரட்சிக்கிறது கருணைய உண்டி பாக்குறேன். அதனால நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம், நித்தியம் அஜ்ஞாத நிகிரகையா அவள் எழுந்துள்ள இருக்கா திராட்சி, இது மாதிரி பிரிச்சுக்கா அப்படின்னு தேசிகன் உதாரிச்சிருக்க. ஆகையினால இது மாதிரி தப்பு பண்றதுங்கிறது இருந்ததுன்னாக்க அப்ப பெருமாள் வந்து என்ன பண்ணுவேன்னா அவளை சிக்ஷிச்சுடுவார். தப்பு பண்ணல உபாய சனுஷ்டிக்கிறான் கையோ கூப்பிடான்னா அவளை ரட்சிச்சுடுவார். அப்ப சர்வரக்ஷகனாக்க யாரு உபாய சனுஷ்டிக்கிறாளோ, யாரு பெருமாள்கிட்ட பக்தி பண்றாளோ அவளை ரட்சிப்பேர் பெருமாள்னு சர்வசப்தத்துக்கு சந்தோஷம் தான். அந்த மாதிரிதான் இங்க சர்வே தே சர்வே சந்திரவசம் கச்சந்தி அப்படின்னு சொன்னாக்க அவன் சந்தானை சொர்க்கத்தை அடையிறதுங்கிறது எல்லாரும் அடையிறதுன்னு அர்த்தம் கிடையாது. யாரு யாகாதிகளை அனுஷ்டிக்கிறாளோ அவன் சொர்க்கத்தை அடைவா அப்படின்னு அர்த்தம். அந்த அந்த அர்த்தம் சொல்லணும்ன்றதுனால எந்த விரோதமும் நம்ம சித்தாந்தத்துல இல்லை அப்படின்னு 10 சூத்திரங்கள்னால இந்த அதிகாரத்தை சாதிக்க போற சூத்திரக்காரர். இப்போ இந்த ஸ்ரீசக்தியை சேவிக்கலாம். இப்போ சேவிச்சாக்கா சுலபமா அர்த்தம் புரியும். அதை பக்கம் அனிஷ்டாதிகாரினாம் அதிச்சஸ்ருதம் மதவ சூத்திரம் விஹித அகரண பிரதிஷித்த சேவாரதாக. பாஷகார பதப்பிரயோகத்தை பாருங்க, விஹித அகரண விதிக்கப்பட்ட பண்ண மாட்டார், பிரதிஷித்த சேவாரதாக பிரதிஷித்தம் பண்ணவே கூடாது அப்படின்னு பிரதிஷேதிக்கப்பட்டவைகள் அதுல சேவாரதா அதிலேயே சேவை பண்ணுவோம், அதையே ரொட்டிப்பாவோம்.
அப்படிப்பட்டவர்களுக்கு பேரு பாபகர்மாக்கள், அனிஷ்டாதிகாரிகள்னு அவளுக்கு பேரு. அந்த பாபகர்மாவை வெறும் பாபம் ஒண்டிதான் பண்ணுவாவா, புண்ணியத்தையே பண்ணவே மாட்டான். நாமெல்லாம் என்ன பண்ணிருக்கோம், புண்ணியத்தையும் பண்ணிருக்கோம் பாபத்தையும் பண்ணிருக்கோம். புண்ணியம் பண்ணவே நல்ல ஜென்மா, நல்ல ஆச்சாரியர், நல்ல ஞானம், நல்ல கதி இதெல்லாம் வருது. அதே பாவம் பண்ணவே இந்த உடம்பு நாளெல்லாம் அல்லாடிட்டு இருக்கோம், சம்சாரத்தெல்லாம் மாற்றி முடிக்கிறோம். அதனால ரெண்டு நமக்கு இருக்கு. ஆனா இவெல்லாம் என்ன, புண்ணியமே பண்ணாம வெறும் பாபத்தை உண்டு அனுஷ்டிக்கிறவ. பாப கர்மானு தூமாதினா சந்திரமசிங்கத்வார வர்த்தத்தே வதனே சந்தையார். தூமாதினா தூமம் பித்ருமார்க்கம். அதனால சந்திரமசம் கத்வா சந்திரன் போய் அடைஞ்சி அந்த சந்திரன்ல சொர்க்கத்தை போய் இருந்துட்டோம், திரும்ப வரான்னு சொல்லணுமா, உதநேத்தி கிடையாது அப்படின்னுட்டா. இந்த மாதிரி சந்தேகம். அதுக்கு பூர்வபக்ஷம் கத்வைவ நிவர்த்தந்தே இது பூர்வபக்ஷா. சந்திரனுக்கா, சந்திரன் அடைஞ்சி சொர்க்கத்தை அடைஞ்சி அக்க அனுபவிச்சுட்டோம், அப்புறம்தான் திரும்பி வரா அப்படியும் பூர்வபக்ஷம். ஏன் அப்படின்னா, ஏவை கேச்சா அஸ்மாத்து லோகாத்து பயந்தி, ஏ கேச்ச எந்த அவர்களும் இவர்களும் அஸ்மாத்து லோகாத்து பிரயந்தி, இந்த லோகத்திலிருந்து கிளம்புகிறார்களோ, சந்திரமமேவ தே சர்வே கச்சந்தி, சந்திரனையே அடையறா இது சர்வேஷம் எல்லாருக்கும் அவிசேஷன் பொதுவாக சந்திரகமனஸ்மதே சந்திரன் அடையிறது அப்படின்னு இருக்குதே. அதனால சந்திரன் அடையிறதுன்றது எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு பூர்வபக்ஷம். ராத்ராந்தஸ்து சமாதானம் சாதிக்கிறார். அங்க வாக்கியம் எப்படி இருக்கு, அச ஏ இமே கிராமே இஷ்டா பூர்த்தே ரத்தமிச்சு தே தூமம் அபிசம்பவந்தி அப்படின்னு தான் வாக்கியம். இந்த நல்ல கிராமத்துல யாரு யாகாதிகளை குளம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, ஏரி வெட்டுறது, இந்த மாதிரி புண்ணிய கர்மாக்கள்லாம் அனுஷ்டிக்கிறாளோ, தத்தம் தானம் இதெல்லாம் உபாசதை இந்த மாதிரிலாம் பக்தி பண்றாளோ, தே தூம விதம்பவந்தி தூம மார்க்கத்தை அடையறா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இது தூமாதினா சந்திரகமனஸ்ய புண்ணிய கர்ம பலத்துவ சிரவணா, அது புண்ணிய கர்மா பண்ணியிருந்தாதான் அது பலனா இருக்கும். தூமாதி மார்க்கத்தினால சந்திரன் அடையிறது சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுன்றது புண்ணியத்தை பண்ணியிருந்தாதான் முடியும், இல்லைன்னா கிடையாது. அதனால தத் ரஹிதாக பாபகர்மான கச்சந்தி. அதனால புண்ணிய கர்மா இல்லை, வெறும் பாபத்தை ஒண்டி பண்றார். அவன் விகிதத்தை பண்றதில்லை, அந்த மாதிரி பிரதிதத்தை அனுஷ்டிக்கிறான். அவன் என்ன போறதில்லை, சந்திரனை அடையறதில்லை, சொர்க்கத்தை அடையறதில்லை அப்படின்னு. ஏவை கேச இது வசனம். அப்ப அங்க ஏவை கேச ஆத்மா லோகாத்யந்தின் இருக்கே சர்வேன்னு இருக்கே, அதுக்கு அர்த்தம் அப்படின்னு வசனம், சர்வேனாம் புண்ணிய கர்மனாம் சந்திரகமன விடையும், புண்ணிய கர்ம அனைத்து புண்ணிய கர்மாக்களும் சந்திரன் அடைவா அப்படின்னு தான் அர்த்தம். மற்றபடி அனைத்து பாப கர்மாக்கள் புண்ணிய கர்மா, புண்ணிய கர்மா அனுஷ்டிச்சவா பாப கர்மா அனுஷ்டிச்சவா எல்லாம் போவார்த்தம் இல்லை. அனைத்து புண்ணிய கர்மாவை அனுஷ்டித்தவர்கள் அத்தனவே நம்ம போவான்னு அப்படின்னு அர்த்தம். இப்ப சூத்ரார்த்தத்து சூத்ரார்த்தம் சாதிக்கிற இந்த சூத்திரம் பூர்வபக்ஷ சூத்திரம். ஆனா தீபத்தா சித்தாந்தையும் சாதிச்சுடுவார், அதனால சித்தாந்தம் சொல்லிட்டார். இப்ப சூத்ரார்த்தம், சூத்ரார்த்தஸ்து அனிஷ்டாதிகாரணம் அப்படி தஸ்ருதம், அனிஷ்டாதிகாரிணாம் அப்படி இஷ்டா பூர்த்தாதி அகூர்வதா பாபினாம் அப்படி, ஜாகத்தை பண்ணாதவா அந்த மாதிரி பண்ணி கர்மாக்கள் நல்ல காரியங்களை பண்ணாதவா எல்லாம் கூட அந்த பாபினாம் அப்படி பாபிகளுக்கும் சந்திரகமனம் அஸ்தி, சந்திரகமனம் அவனுக்கு இருக்குது. அனிஷ்டாதிகாரணம் அப்படி அவளுக்கும் சந்திரகமனம் சந்திரனை அடைதல் இருக்குது. ஏன் ஸ்ருதம், என்ன சொல்லுதான், ஏவை கேச்ச அஸ்மா லோகா பிரயந்தி இது யக அவிசேஷே ஸ்ருதம், பொதுவாகவே சொல்லப்பட்டிருதே எல்லாருக்கும் அது உண்டு சந்திர பிராப்தின்றது, அதனால அத்தனை பேருக்கும் உண்டு அப்படின்னு சொன்னார்.
அப்ப ஒரு கேள்வி தோன்றது, அது எப்படி அப்படியானாக்க புண்ணிய கர்மாக்களுக்கும் பாப கர்மாக்களுக்கும் என்ன வித்தியாசம்? புண்ணியத்தை அனுஷ்டிச்சவனும் சொர்க்கத்துக்கு போவான், பாபத்தை அனுஷ்டிச்சவனும் சொர்க்கத்துக்கு போவான்னாக்கா ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் சொல்லணுமே. அது இல்லையா ஆயிடுச்சேன், இப்ப எல்லாரும் பாபத்தையும் பண்ணிட்டு இருப்பா வாங்க போடுவான்னு வந்துருமே, அது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ரெண்டாவது சூத்திரம். சம்யமனே து அனுபூய இதரேஷாம் ஆரோகாவரோக தத்கதி தரிசனாத். சம்யமனே அதாவது யமசாசனம், சம்யமனம் யமனம் சம்யமனம் யாரோடது? யமனுடைய சம்யமனம், யமனுடைய சாசனம் பண்றது, யமன் சாசனம் பண்றோம், யமனுடைய சிக்ஷைக்கு மாட்டின்றுவான்னு அனுப்பும். அதுல அனுபவிய பாப பலத்தை அனுபவிய அப்படின்றது இந்த கேள்வியானது தள்ளப்படுறது. அனுபவிய அந்த பாப பலத்தினுடைய சிக்ஷைகள்லாம் அனுபவிச்சுட்டு இதரேஷம் பாபிகள்னா இருக்கா பாருங்க, அவளுக்கெல்லாம் ஆரோக அவரோக ஆரோகம் சதுரகதி, திரும்ப இறங்கி வர்றது, திரும்பி இறங்கி வரணும், அது ஒத்துக்கணும். அது என்ன இந்த சுருதி இருச்சுன்னு சொல்லணும், எல்லாருக்கும் சந்திரகமனமும் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து தே சர்வே சந்திர சந்திரமுகமே கச்சந்தின்னு இருக்கு. அதனால சந்திரன் அடையிறது எல்லாருக்கும் ஒத்துக்கணும், ஆனால் ரெண்டு பேருக்கும் பேதம் தெரியணும். புண்ணிய புண்ணியசாலிகளுக்கும் பாபிகளுக்கும் பேதம் தெரியணும். அதனால யமசாசனத்துல அடங்கி அந்த பலனை அனுபவிச்சுட்டு போறா அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். ஏன்னா குதக தத்கதி தரிசனாத், அந்த கதி அவளுடைய இது இது மாதிரி கதி இருக்குதுன்னு தெரியறது போறதுன்றது. பாப்பினா யமசாதன கதி தரிசனா, யமனுடைய இருப்பிடத்துக்கு இவ போய் சேர்ந்த அனுபவிக்கிறாதான். வைவஸ்வரம் சங்கமனம் ஜனனா, சூரியபுத்திரான யமன் இருக்கானே அவன்கிட்ட அவனை அடையறதுன்றது இந்த ஜனங்களுக்கும் உண்டு, இந்த பாபிகளுக்கு அப்படின்னு வாக்கியம் இருக்கு. கடவு நகரத்துல நச்சிகேதன் சொல்லச்ச என்னுடைய சாசனத்துல எல்லாரும் மாட்டின்தான் முழிக்கா பாபிகள்லாம், யார வழிலாம் மோட்சத்தையே அங்கீகரிக்காதுவா, சொர்க்கத்தை அங்கீகரிக்காதுவா, அவளுக்கெல்லாம் இந்த மாதிரி கதி நான் கிடைக்கும் அப்படின்லாம் இருக்கு. அதனால ஜனானாம் இத்தியாதோ, ஆகையினால இவாளுக்கெல்லாம் யமலோகா வாப்தின்றது உண்டு. இந்த யமலோக பிராப்தி வந்த உடனே அங்க எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கணும், அதன் பிறகுதான் அவ வந்து சொர்க்கத்துக்கு போவா அப்படின்னுட்டு இந்த ரெண்டா சுத்தத்தினுடைய தாத்பரியம். அது மட்டும் இல்ல, பராதரன் முதலான ரிஷிகள்லாம் சொல்ற ஸ்மரன் பிச்ச, அவன்லாம் ஸ்மரிக்கிறா ஸ்மரிக்கிறான்னு ஸ்மிருதிகள் சொல்றான் அர்த்தம். சர்வேசைதே வசம் யாந்தி யமஸ்ய பகமஞ்சில, தெய்வா எல்லாருமே யமஸ்ய வசம் யாந்தி, ஏ பகவானே யமனுடைய வசம் அவனுக்கு அதிகமா போய் இவா கஷ்டத்தை அனுபவிக்கிறா சிக்ஷையிருந்தான் அப்படின்னுட்டு பராதரன் சொல்ற. இது பராதராதையா ஸ்மரிச்ச அவன் ஸ்மரிக்கிற ஸ்மிருதிகள் சொல்லப்பட்டிருக்குது. அதனால எவ்வளவுகா வார்த்தைன்றது இந்த பாபிகளுக்கு இருக்குது, அதை அனுபவிச்சுட்டு தான் போறா. அது மட்டும் இல்ல, அடுத்த சூத்திரம் அப்படி சப்த ஏழு லோகங்கள் இருக்குது, சப்தாபி ஏழு இருக்கு, ஏழு லோகம் என்னென்ன? பாபகர்மணம் கந்தவியத்தேன சப்தாபி ரௌரவாதி நரகான் ஸ்மரந்தி, ஏழு நரக லோகங்கள் இருக்குது, இந்த ரௌரவம் அத்புத நிலையம் அப்படின்னு தான் இருக்குது, வந்து அப்புண்ய நிலையம் அதுக்கெல்லாம் நிறைய பேர். அவ அந்த இடத்தெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவான், சாப்பிடணும் பாருங்கோ, சாப்பிட்டு பரிசோஜனம் எடுத்துக்கிறோம், பரிசோஜனம் பண்ணிட்டு சாப்பிடணும், அதன் பிறகு நம்ம திருப்பி சாப்பிட்டு முடிச்ச உடனே கடைசியில தீர்த்தம் தருவா, பிரமா தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு உத்தராபோஷணம்னு பேர் இருக்கு, உத்தராபோஷணம் வந்து அது அங்க வந்து சொல்லச்ச அமிர்தா பிதான வசி, முதல்ல அமிர்த உரத்தரண வசி அப்படின்னு எடுத்துக்கணும், கடைசியில அமிர்தா பிதான வசின்னு எடுத்துக்கணும். எடுத்துட்டு என்ன பண்ணணும்னாக்க முழுக்க முழுக்க சாப்பிட்டுக்கூடாது, அப்ப அவர் உத்தரணி தீர்த்தம் தான் தருவா கையில, சேர்த்து கொஞ்சம் பூரம் ஒட்டிட்டு இருக்கும்,
அத இலையினுடைய இடது பக்கத்துல சொட்டணும். இத்தனுடைய ஜனம் அங்க ஸ்லோகம் சொல்லணும், ரௌதவேய புண்ணிய நிலையே பத்மாத்புத நிவாசினா அர்த்தினாம் உதகம் தத்தம் அக்ஷயம் உபதிஷ்டது அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதை சொல்லி அந்த ஜலம் சேர்க்கணும். ரௌரவே அதான் நடக்கும், அபுண்ய நிலையே அதுவும் நடக்கும். அது பத்மாத்புத நிவாசினம் அந்த மாதிரி அந்த லோகம் பத்மாத்புதம்னா அது நகரத்துக்கு பேரு, அங்க நிவசிச்சுட்டு இருக்கிறவா அவன் ஏங்கிறாளும் இந்த சிவ விஷ்ணுவா நமக்கு ஏதாவது ஜலம் சேர்க்க மாட்டாளான்னு. அப்படி அர்த்தினாம் அவளுக்கு உதகம் தத்தாம் அவளுக்கு நான் ஜலம் உள்ள சேர்க்கிறேன் அக்ஷய உபதிஷ்டத்துக்கு. இது அக்ஷயம் உறவில்லாம அவளுக்கு கிடைக்கட்டும். எவ்வளவு அதாவது என்னன்னாக்க நம்ம ஸ்ரீவைஷ்ணவால பிறந்துட்டோம், ஸ்ரீவைஷ்ணவால பிறந்தவே உருந்த ஜென்மம் அது. இந்த உருந்த ஜென்மாவால பிறந்ததுனால இவ அந்த ஜலம் சேர்த்தாக்கா அவளுக்கு அது போய் சேர்றது நரகத்துல இருக்கிறவாளுக்கு சேர்றது அது அப்படின்னு அர்த்தம். பார்த்துக்கோங்க நம்ம சாப்பிடுறது என்னது உச்சிஷ்டம் எச்சல் தானது, அந்த ஜலத்தை நம்ம சேர்க்கிறோம் கதியில அந்த ஜலம் அவளுக்கு போய் சேர்றது எப்பேற்பட்ட நரக யாத்தனா. அதனால அபி சப்த இதுல சப்தா பாபகர்மா கர்மிகள் இருக்காளே பாபிகள் அவன கந்தவியத்தையும் சப்தாதி சௌரவாதி நரகான் ஸ்மரம் அந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறா. அதெல்லாம் லோகங்கள்ல இருக்கு. அதனால அவ்வளவு தூரம் போய் இவ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு அத்தனை சொர்க்கத்துக்கு போறா. அது சரி எவன்னா யமலோகத்துலதான சாசனம் பண்ணுவான். இங்க நரகலோகத்திலாம் கூட ஏழு லோகத்திலையும் யம சாசனம்ன்றது எப்படி வரும், அது உண்டா அப்படின்னா அதுக்கு சமாதானம் அடுத்த சூத்திரம். நானும் சப்தசு லோகேஷு தட்சதாம் கதம் யமசதன பிராப்தி, ஏழு லோகத்துக்கு போறா சரி எவனுடைய லோகத்துக்கு போராட்டம் எப்படி வரும், அது நரகலோகம் தானே யமலோகம் இல்லையே எவனுடைய சாதனத்துக்கு அடங்கியிருக்கிறது வரலாறு இது அப்படின்னு கேட்டா தத்ரா அதற்கு சமாதானம் தவிக்கிறார். தத்ராபி தத் வியாபார அபிரோத சப்தஸ்வபி ரௌரவாதி லோகேஷு அந்த நரகாதி லோகங்கள்ல கூட யம வியாபாராதேவ கமனாதி கமனாத்தியம் அவசியதாயா அவிரோத. அதாவது எவனுடைய வியாபாரம் இருக்கே அவனுடைய சாசனம் அதனாலதான் நம்ம அங்க போறோம், அவனுடைய சாசனம் இருக்கிறதுனாலதான் நாம அங்க போறோம். கமனாத்தி அவசியதாயா அந்த அவசியத்தை இருக்குது அங்க போனா அந்த ஏழு லோகத்துக்கு போனோம்னா சுத்தலோகங்களுக்கும் அதாவது நரகலோகங்களுக்கு அது எவனுடைய சாசனத்தினாலதான் நாம போறோம், அவனுடைய சிக்ஷையினாலதான் நம்ம போறோம். அது அதனால விரோதம் இல்லை. ஆக இப்ப என்னாச்சு, ஏழு நரகலோகங்கள் அந்த ஏழு நரகலோகங்கள்லயும் எவனுடைய சாசனம் தான் இருக்குது, அது ரொம்ப கடூரமான சாசனங்கள், அந்த சிக்ஷைகள் எல்லாம் அனுபவிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அத அனுபவிச்சுட்டு அதன் பிறகு சொர்க்கலோகத்துக்கு இவா போறா அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னா இது இவனுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சொர்க்கலோகத்துக்கு போனாக்கா என்ன சுகம் கிடைக்கும், எவ்வளவு நாள் இது கிடைக்கும், எவ்வளவு நாள் இந்த யமலோகாவாப்தின்றது, அது எவ்வளவு நாள் கிடைக்கும் அந்த சொர்க்கலோகாவாப்தின்றது, எப்படி எல்லாம் கஷ்டப்படணும், இப்படிப்பட்ட விஷயத்துல போய் எதுக்கு நமக்கு ஈடுபாடு, அதனால தேவையில்லை அது போட்டோம். அப்போ ஒரு பட்சம் என்னன்னா பாபிகளும் கூட அவன் பாபம் பண்ணா கூட தப்பு இல்லை, சொர்க்கலோகம் கிடைச்சிட்டுமே ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு சிக்ஷை எல்லாம் அனுபவிச்சுட்டும் அதன் பிறகு சொர்க்கலோகத்தை அனுபவிக்கட்டும். அதான் பாபினா யமயாதனா அனுபவிய சந்திராரோக அவரோகவும் அவர்தனியோ. இது பூர்பக்ஷம் பாபினா பாபிகளுக்கெல்லாம் யமயாதனாக அனுபவிய யமனுடைய சிக்ஷைகளை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அதன் பிறகு சொர்க்கத்துக்கு போறது அங்கேருந்து இறங்கி வர்றது எது அவர்ஜனியோ இது தவிர்க்க முடியாததைகள். ஆகையினால புண்ணிய கர்மாக்கள்லாம் அதாவது புண்ணியாத்மாக்கள்லாம் நேர சொர்க்கத்துக்கு போய் அனுபவிச்சுட்டும் திரும்பி வரார். அதே பாப்புகள்லாம் யமலோகத்துக்கு போய் யமனுடைய சாசனத்துல நரக யாதனைகள்லாம் அனுபவிச்சுட்டும் அதன் பிறகு
சொர்க்கத்துக்கு போயிட்டு இறங்கி வரா. இதுதான் பூர்வபக்ஷ பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். அஞ்சு சூத்திரங்களால பூர்வபக்ஷத்தை இதை மாதிரி நிரூபிச்சுட்டார். சித்தாந்தம் நாளைக்கு தெரிவிக்கலாம். அப்ப குரு பரம்பராயே நம்ம